இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த GS 50 கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் வந்து டாபிக் 3 Day 3 கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் Day 2 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC-யோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரியாம்பிள் ரெண்டுமே வந்து நான் ஆல்ரெடி எடுத்ததுனால அதோட லிங்க்கு மட்டும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள். கிளாஸஸ், டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து தரோம். ஸோ கரெக்டாக அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து தமிழ் மீடியமுக்கும் தரேன், பிகாஸ் தமிழ் மீடியம் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க தமிழையும் கொஞ்சம் எடுத்தால் பெட்டராக இருக்குன்னு. ஸோ அதனால் நம்ம தமிழையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீஸ் எல்லாமே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், யூடியூப் கம்யூனிட்டிலையும் அண்ட் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை வந்து பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் வீடியோவும் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன், ஸோ அதையும் வந்து பாருங்கள். ஓகே, இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே தான் வந்து கவர் ஆகுது. ஆல்ரெடி நம்ம இந்த ரெண்டு டாபிக் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம மெயினாக என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகளின் அடிப்படைகள் அது பேசிக்ஸு, அப்புறம் அதில் உள்ள பட்டியல், அதாவது 7 இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அது 6 ஆகியிருக்கும். ஸோ அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டாக்டர் B.R. அம்பேத்கர் இதை வந்து ஹார்ட் அண்ட் சோல், இதில் ஒரு ஆர்டிக்கல் வரும் Article 32, அதை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுடைய இதயமே அதுதான், அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருக்குன்றத டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Part 3 வந்து பேசுகிறோம், Article 12-35. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்ட்டு ஸ்கெடியூல், அதில் Part 3 Article 12-35 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவிலேருந்தான் எடுத்திருப்போம். இதை வந்து அங்கே பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அதிக அளவு கிரிட்டிசைஸ்டு பண்ண ஒரு பார்ட்னு சொல்கிறார். அதாவது இதை உருவாக்கும் போது மக்களால் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியாலே அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு பகுதி. பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த உரிமைகள் உங்களுக்கு மீறப்பட்டாலுமே நீங்கள் கோர்ட்டில் போய் நிற்க முடியும். கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயம், இப்போ DPSP, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லை ப்ரியாம்பிள், இதில் உள்ள விஷயத்த தான் நம்ம ரொம்ப போய் கோர்ட்டில் போய் நிற்க முடியாது. ஆனால் இதில் உள்ள விஷயத்தை எது உங்களுக்கு மீறப்பட்டாலுமே நீங்கள் வந்து கோர்ட்டில் போய் நிற்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஃபியபிள். இப்போ அடுத்ததை வந்து நம்ம இதில் உள்ள லிஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அதுவும் இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 க்வெஸ்சன் அது வரும், வரலனா ஓகே பட் மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம், பிகாஸ் இது வந்து கான்ஸ்டியூஷனில் முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, நம்ம வந்து Article 12-35 தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். ஸோ 12 and 13 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் லிஸ்ட்டில் வந்து இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. சமத்துவத்திற்கான உரிமை, அப்புறம் சுதந்திரத்துக்கான உரிமை, அதாவது நம்ம ரைட் டு ஃப்ரீடம், அப்புறம் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, Article 23-24, Article 25-28 ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், மத சுதந்திரத்திற்கான உரிமை, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், Article 29-30. இதில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்தது, அது வந்து 44th அமெண்ட்மெண்ட் 1978 வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க சொத்துரிமை. ஸோ 7 இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், Article 32. ஸோ இதில் வந்து நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம், அது வந்து Article 44th Amendment 1978 மூலம் டெலீட் பண்ணி இருக்காங்க. டெலீட் பண்ணிவிட்டு அதை எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றியிருக்காங்க. சட்டப்பூர்வ உரிமை வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படை உரிமைக்கும் லீகல் ரைட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா,
அடிப்படை உரிமைன்றது நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். பட் லீகல் ரைட்டுன்னு வரும்போது அதில் வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டுன்னு ஒரு லா பாஸ் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஆர்டிகல் 300A பார்ட் 12 வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 6 தான் வந்து இருக்குது. இதை தவிர்த்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி, தேசிய அவசர காலம் அப்படின்னு, நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து நிறையா வார் வரும்போது, அப்படி தான் சைனா வார், பாகிஸ்தான் வார் வரும்போது இந்த எமர்ஜென்சிஸ் தான் வந்துருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிக்கல் வந்து சஸ்பெண்டே ஆகாது. அதாவது அதை வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து அது நிலுவையில் இருக்கும். அப்படி உள்ள ஆர்டிக்கல் எது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 20 and 21. ஸோ ஆர்டிக்கல் 21 மெயினாக ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை, அது வந்து எப்போவுமே நிறுத்தி வைக்கப்படாது. மனுஷங்க எந்த நேரத்துலையும் வாழலாம். ஸோ இதை தான் கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லுவாங்களா கேட்டால் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சஸ்பெண்டே ஆகாது, அது எப்போவுமே இருக்கும். மற்றபடி எல்லா ஆர்டிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிடும். அந்த நேரத்தில் நம்ம கோர்ட்டில் போய் இது எனக்கு மீறப்பட்டிருக்கு, அது மீறப்பட்டிருக்கு, எதுக்கும் கேட்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வாடுறதுக்கான உரிமைன்றது உண்டு. அப்புறம் ஆர்டிக்கல் 20 வந்து உண்டு. ஆர்டிக்கல் 20 பின்னாடி பார்ப்போம். இதை தவிர்த்து ஆர்டிக்கல் 19, இப்போ வந்து இதில் 20 and 21 பார்த்தோம்ல, 19 வந்து எப்போ மட்டும் சஸ்பெண்ட் ஆகும்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து ஏதாவது இங்கே வந்து மிரட்டப்படுறது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும். அதர்வைஸ் ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகாது. சப்போஸ் ஆம்டு ரெபெலியன், ஏதாவது ஆயுதமேந்திய கிளர்ச்சிகள் இப்படி தான் நடந்தா, இப்போ வந்து இந்த சிஏபிஎஃப்ஸ் அந்த மாதிரி ஆயுதமேந்திய கிளர்ச்சிகள் நடந்தா அப்போ தான் ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகாது. நேஷ்னல் எமர்ஜென்சி இப்போ ஆர்டிக்கல் 20 and 21 சஸ்பெண்ட் ஆகாது. ஆர்டிக்கல் 19 வந்து இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்போ மட்டும்தான் சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 12. இப்போ வந்து ஆர்டிக்கல் 12 and 13, பிகாஸ் இது வந்து லிஸ்டில் இல்லையா, ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஆர்டிக்கல் 12ன்றது ஒரு ஸ்டேட்டை பற்றி, த ஸ்டேட் ஆக்சுவலி இது வந்து மாநிலம் வராது, நார்மலாக இது உள்ள என்னென்ன தான் நம்ம இந்தியான்ற ஒரு விஷயத்தையே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட்ன்றது பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டிஸ், அப்புறம் அதர் ஸ்டாட்டுட்டரி நான் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ் எல்லாமே சேர்ந்தது தான் அரசாங்கம் மற்றும் இந்திய பாராளுமன்றம், மாநில சட்டமன்றம், அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள், இதர சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அதிகார அமைப்புகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 12ன்றது. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 13. ஆர்டிக்கல் 13 என்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் லாஸ் தட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாராளுமன்றம் இருக்காங்க, அவங்க சில சட்டங்களை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த சட்டங்கள் எல்லாமே வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் அது ஒன்றுமே இல்லை அப்படி கூட வந்து சொல்ல முடியும். ஸோ எந்த ஒரு அடிப்படை உரிமைகளுக்கும் முரணான அல்லது இழிவுபடுத்தப்படும் வகையில் உள்ள அனைத்து சட்டங்களும் செல்லாது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறின மாதிரி ஏதாவது சட்டம் இருந்தது உருவாக்கப்பட்டால் அது வந்து வாய்ட் ஆகிடும், இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னும் வந்து சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீதித்துறைக்கு மறு ஆய்வு கோட்பாட்டை வெளிப்படையாக வழங்குகிறது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறின மாதிரி ஏதாவது சட்டங்களை உருவாக்கினா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டிக்கல் 32 மூலமாகவும், ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிக்கல் 226 மூலமாகவும் இந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு நம்ம வந்து வழக்கு தொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து சொல்கிறாங்கல்ல, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லவே இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீதித்துறை ஆய்வு என்ற ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனாலும் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பேசிக்ஸாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி எல்லாமே பார்த்துடாச்சு. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு பார்த்து அதில் 12 and 13 பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து இதில் உள்ள இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவத்திற்கான உரிமை. ஸோ இதில் வந்து ஆர்டிக்கல் 14 to 18, 14, 15, 16, 17, 18 மொத்தம் 5 ஆர்டிக்கல் வந்து கவர் ஆகுது.
ஸோ ஈக்வாலிட்டின்றது எது எதுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டத்துக்கு முன்னாடியும் அதே மாதிரி நம்ம சட்டங்கள் நமக்கு தர பாதுகாப்புக்குள்ளேயும் நமக்கு வந்து உரிமை இருக்குன்றதுதான் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டங்களின் மூலம் சம பாதுகாப்பு. ஸோ இந்த ஈக்வாலிட்டி பிஃபோர் லா இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபருக்கும் ஆதரவாக எந்த சிறப்பு சலுகைகளும் இல்லாதது, எல்லாருக்குமே ஈக்குவல் தான். இங்கே சிறப்பு சலுகைன்னு எதுவுமே இல்லை, அதுதான் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஒரு சட்டம் ஒன்று இருக்குன்னா அது இவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு அப்படி அப்படி தான், இதில் எல்லாருக்குமே அது ஈக்குவல் தான், எல்லாருக்கும் அது ஒரே நியாயம் தான் சொல்லணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், நம்மளோட சட்டங்கள் நமக்கு தர பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காலேருந்து இந்த கான்செப்ட் வந்து எடுத்திருக்கோம். இதுதான் வந்து ஜென்ரலாக ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாஸில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 15 வந்து பார்ப்போம். அதாவது இங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன், ஆக்சுவலி இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்கிறாங்க, பட் ஒரு சில டிஸ்கிரிமினேஷன் நம்ம வந்து சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ரிலிஜியன் மூலமாகவோ, ரேஸ், கேஸ்ட், செக்ஸு, இல்லை பிளேஸ் ஆஃப் பர்த்து. ஸோ இந்த பாகுபாடில் வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம் இது மூலமாக யாரையும் வந்து இங்கே வந்து பாகுபாடு பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் எந்த ஃபீமேல், ஸோ இந்த மாதிரி எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாதுன்றது தான். ஆல்மோஸ்ட் ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு சட்டங்களில் உள்ள ஈக்குவாலிட்டி தான் ஆர்டிகல் 14 பார்த்தோம். இப்போ வந்து டிஸ்கிரிமினேஷன்ன்ற ஒரு விஷயத்தில், ஆனால் சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து உண்டு. கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஸ்கீம் பாலிசி, சில்ட்ரன் அண்ட் விமன், ஸோ இவங்கள வீக்கர் செக்ஷன் சொல்கிறாங்க, ஸோ அவங்களுக்காக சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் எக்கனாமிக்கலாக பேக்வர்ட் செக்ஷன்ஸ்க்கு சில ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு சில ப்ரொவிஷன்ஸ்ன்றதை கவர்மெண்ட் வந்து உருவாக்கி தரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16. ஸோ இது வந்து கிடைக்கிற வாய்ப்புகளில் வந்து ஈக்வாலிட்டி வந்து இருக்கணும், மெயினாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஈக்வாலிட்டி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ 1979 வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன்னு வந்து போட்டிருப்பாங்க மொராஜி தேசாய் கவர்மெண்ட் பீரியடில். அதோட ஹெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிபி மண்டல் வந்து இருந்திருப்பார். ஸோ அவர் இதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து இந்த பேக்வர்ட் கிளாஸஸ்க்காக ரிசர்வேஷன் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொராஜி தேசாய் கவர்மெண்ட் அண்ட் பிபி மண்டல். ஸோ இதுதான் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ள ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 17 வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது, ஆல்மோஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15 பார்த்த மாதிரி தான். ஸோ இதுக்காக சில சட்டங்கள் வந்து பார்லிமெண்ட் வந்து உருவாக்கியிருக்கு. இது வந்து பேசிக்ஸ், இதை வச்சுட்டு சட்டங்களை வந்து பார்லிமெண்ட் வந்து உருவாக்கும். ஸோ அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955, தீண்டாமை குற்றங்கள் சட்டம் 1955, இது வந்து 1976 வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ் ஆக்டாக வந்து மாறியிருக்கு. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக்ஸ். இப்போ வந்து எல்லாருமே அதாவது சில ப்ரொஃபஷன் பேஸ்டாக இப்போ டாக்டரேட் அந்த மாதிரி சில விஷயம் தருவாங்க, அதை தவிர்த்து மிலிட்ரியில் சில இதுதான் இந்த மாதிரி அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சில டைட்டில்ஸ் வந்து தருவாங்க. அதை தவிர்த்து நான் இப்படி அப்படின்னு அவங்கவுங்க அவங்களுக்கான நிறைய டைட்டில்ஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து வச்சிக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்த தான் வந்து ஆர்டிகல் 18 வந்து சொல்கிறாங்க. இதை தவிர்த்து கவர்மெண்ட் வந்து சில பட்டங்கள் வந்து தரும், அதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பட் இந்த மிலிட்ரி அண்ட் அகாடமிக் டைட்டில்ஸ் இதை மட்டும் வச்சுக்கலாம், மற்றபடி எந்த டைட்டிலும் தனிப்பட்டு யாருக்கும் இருக்கக்கூடாது, பிகாஸ் ஈக்வாலிட்டின்றதே அது தானே. ஸோ இதுதான் மெயினாக ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18 வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19-22. ஸோ 19, 20, 21, 22 மொத்தம் 4 ஆர்டிகல் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. ஸோ ஆர்டிகல் 19 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றி பேசுது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, ஸ்பீச். ஸோ அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அசம்பிளியில் வந்து அந்த பர்சனை வந்து நிற்க வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அந்த பர்சன் வந்து அசம்பிளியில் நிற்க வச்சோடனே அந்த பர்சன் நிறைய பேர் அவர் கூட சேர்த்துறாரு, ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணிடுறார். பேசி 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 ஃபார்ம் பண்ணி இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாங்க, நகர்ந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிடுறாங்க இந்த பர்சன்ஸ் எல்லாருமே. அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வேலையை வந்து செய்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த சிக்ஸ் ரைட்ஸ்ன்றது, பேசுறது, அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுறாங்க, அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணி மூவ் ஆகிடுறாங்க, நெக்ஸ்ட்டு செட்டில் ஆகுறாங்க, நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை, அமைதியாக கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்க உரிமை, சுதந்திரமாக நடமாடும் உரிமை, வசிக்கவும் குடியேறவும் உள்ள உரிமை, எந்த ஒரு தொழிலையும் செய்ய அல்லது உரிமை. இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அந்த விஷயத்தை பற்றியும் சொல்லியிருந்திருக்காங்க, பட் அது வந்து டெலீட் ஆகி இருக்கு. யார் வேணாலும் எங்கே வேணாலும் என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் வாங்கலாம்னு, பட் இது வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ரொடெக்ஷன் தான் வந்து ஆர்டிகல் 19 வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20, ஆர்டிகல் அண்ட் 20 and 21 தான் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ சஸ்பெண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அதாவது இப்போ ஒரு எமர்ஜென்சி நடக்குது, நீ தப்பு பண்ண, நீ தப்பு பண்ண, நீ தப்பு பண்ணனு எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் வந்து போட முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து சில கேசஸ் சில இது வந்து கொடுத்துருக்காங்க, நோ டபுள் ஜியோ பாரடி. அதாவது ஒரு தப்புக்காக ஒரு பர்சனை ரெண்டு தடவை வந்து தண்டிக்கூடாது. அந்த மாதிரி நோ எக்ஸ்போஸ்ட் ஆஃப் ஃபேக்டர் லெஜிஸ்லேஷன், பிற்போக்கு தண்டனைக்கு எதிராக பாதுகாப்பு. அதாவது ஒரு சட்டம் வந்து இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை வந்து தருவாங்க, நாளைக்கு அது வேற மாதிரி மாறிடுச்சு, ஒரு 5 வருஷம்ன்றது 10 வருஷம் தண்டனை ஆயிடுச்சுன்னு அந்த பர்சனை தூக்கி அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. அந்த மாதிரி செல்ஃப் இன்க்ரிமினேஷன், சுய குற்றச்சாட்டுதல் இல்லை. அதாவது தானாகவே போய் நீ தான் தப்பு பண்ண, நீ தான் தப்பு பண்ணன்னு யாரையும் வந்து சுய குற்றச்சாட்டுதலும் ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து கை நீட்ட முடியாது. ஸோ இதுதான் ஆர்டிகல் 20. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. இங்கே வந்து இந்தியாவில் எந்த நேரமும் அவைலபிளாக இருக்கிற ஆர்டிகல் 20 and 21 தான். ஸோ லைஃப்கான ப்ரொடெக்ஷன் வந்து உண்டு. மெயினாக வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு, நல்ல ஒரு எஜுகேஷன், ப்ரைவசி, ஹியூமன் டிக்னிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே. அதுவும் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கண்டிப்பாக 14 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ எஜுகேஷன்ன்றதை தரணும். இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் டிபிஎஸ்பி மூணு விஷயத்துலேயும் பேசுவாங்க. ஸோ ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21A இதை வந்து சொல்கிறாங்க. அதாவது அதிலே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லுவாங்க, ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன். ஸோ இது வந்து ஆர்டிகல் 45 வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பியில் வந்து சொல்லியிருப்பாங்க. 86th Amendment 2002 மூலமாக இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி மூணு விஷயத்துலையுமே இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏ தான் கொடுத்தாங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு தான், திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது April 1, 2010 இந்த அடிப்படை கல்விக்கான உரிமை வந்து இருந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ், சில வழக்குகளில் கைது மற்றும் தடுப்பு காவலில் இருந்து பாதுகாப்பு. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆர்டிகல் 20 மாதிரி தான் அந்த அரெஸ்ட் பண்ணுறதுதான். ஸோ இதுலேயும் வந்து அந்த விஷயந்தான் ஆல்மோஸ்ட் வந்து சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறது, கைது பண்ணுறது, இதில் தான் வந்து அவங்களுக்கான சில பாதுகாப்பு வந்து உண்டு. அதை வந்து புனிட்டிவ் டிடென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னு வந்து பிரிக்கிறாங்க. ஸோ புனிட்டிவ் டிடென்ஷன்னா என்னென்னா இப்போ யாரையாவது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அவங்கள வந்து 24 hoursக்குள்ளே கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணி ஆகணும். பிகாஸ் யாரை வேணாலும் இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம்ல, பட் கோர்ட்டில் ஆப்சர்வ் பண்ணோன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து புனிட்டிவ் டிடென்ஷன், தண்டனை காவலின் கீழ். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவலின் கீழ். அதாவது ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கான ரீசன் கம்யூனிகேட் வந்து பண்ணணும்.
அதுவும் இல்லாமல் ப்ரொவைட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும், தட் இஸ் ஒரு பெயில் எடுக்கிறது அண்ட் அவங்க சைடில் அவங்க வந்து அது சரியா தப்பா அதுக்கான விட்னஸ் கேட்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில ஆக்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் வந்து 1950 வந்து வந்திருக்கு, அது வந்து கிட்டத்தட்ட 1969 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பயர்ட் ஆயிருக்கு. இது முக்கியமான சட்டங்கள் சில சொல்கிறேன். மிசா என்ற சட்டம் 1971 வந்திருக்கு, ஸோ இதுவும் ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1974 வந்து கோஃப் போசா 1974 வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டடா என்ற சட்டம் 1985 வந்திருக்கு, இதுவும் 1995 ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டங்கள் மூலமாக தான் நிறைய அரெஸ்ட் அதெல்லாம் நிறைய பண்ணி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொட்டா, டெரரிசம், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். மிசா, கோஃப் பசா, டடா, பொட்டா, 71, 74, 85, 2002, இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு ரைட்ஸ் வந்து முடிச்சிருக்கோம், ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை. இப்போ வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதில் வந்து ரெண்டு ஆர்டிக்கல் தான் இருக்குது, 23 and 24. ஸோ ஆர்டிக்கல் 23 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோர்ஸ்ட் லேபர்ன்ற ஒரு விஷயம், இப்போ ஆடு ஜீவிதம் படம் தான் பார்த்துருப்பீங்க, ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்கள வந்து அந்த தொழிலை வந்து செய்யவே வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து தப்பான ஒரு விஷயந்தான். ஸோ இதை வந்து ஆர்டிக்கல் 23 சொல்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை வந்து வேலையை அமர்த்துவது ஆர்டிக்கல் 24, அதையும் தடுக்கிறாங்க. ஸோ 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து வேலையில் வந்து அமர்த்தக்கூடாது, அமர்த்தினா 2 இயர்ஸ் வந்து ஜெயில் வந்து உண்டு, அது இல்லாமல் 50,000 கிட்ட ஃபைன் வந்து உண்டு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இப்போ வந்து நம்ம மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான உரிமைகள் சிலதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 25, 26, 27, 28, 4 ஆர்டிக்கல் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்ரலாக நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், ப்ரொஃபஸ் நீங்கள் ஆதரிக்கலாம், நீங்கள் செய்யலாம், அந்த மாதிரி அதை வந்து பிரச்சாரம் வந்து பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம், ஆனால் எதுவுமே ஃபோர்ஸ்டாக வந்து இருக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் ஜென்ரலாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து மத தொழுவலாம் அவ்வளோதான், நீங்கள் ஒரு கிறிஸ்டினாக மாறணும்னு நினச்சா மாறலாம் அவ்வளோதான். இப்போ வந்து அந்த மதத்தை வந்து சிலர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டி, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஃப்ரீடமும் வந்து இந்தியாவில் வந்து உண்டு, அதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கலாம், அதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு மதத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதான் ஆர்டிக்கல் 26. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 27, நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம், அதுக்காக இங்கே வந்து எந்த டேக்ஸுமே வந்து கிடையாது. ஸோ டேக்ஸை பற்றி சொல்கிறதான் ஆர்டிக்கல் 27. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 28 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலிஜியஸ் சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தரலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது நடத்துகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலே ஏதோ ஒன்று நடத்துகிறீங்கன்னா அங்கே வந்து இதை வந்து பண்ண முடியாது. ஆனால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ட்ரஸ்ட்டில் வந்து ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அங்கே வந்து, இப்போ நீங்களே வந்து சில ஸ்கூல் தான் கிறிஸ்டின் ஸ்கூல் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த மத போதனை வந்து இருக்கும், இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து இருக்காது. ஸோ ஆர்டிகல் 25, 26, 27, 28, 25 வந்து நீங்கள் எந்த மதத்தினால் ஃபாலோ பண்ணலாம், 26 அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் 27 வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கிடையாது. அண்ட் 28 வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ 5th ரைட் வந்துட்டோம், கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். ஸோ இதை பற்றி சொல்கிறது ரெண்டே ஆர்டிக்கல் தான், ஆர்டிக்கல் 29 and 30. ஸோ இது வந்து நீங்கள் எந்த கல்ச்சராக வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆர்டிக்கல் 29 சொல்லுது. ஆர்டிக்கல் 30 வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ்.
இப்போ ஒரு கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ சிறுபான்மையர கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிப்பதற்கான உரிமையை பற்றி சொல்கிறதான் ஆர்டிகல் 30. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி டெலீட் ஆகிடுச்சு சொன்னால் நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அரசியலமைப்பு மூலம் தீர்வுகளுக்கான உரிமை ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 32 வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2 வீடியோவில் வந்து இதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.